ஒரு தடயம் தொண்டர்களுக்கு நடத்துகின்ற ஒரு திருவிழாவை போல ஒரு ஆசிரியர் மாணவர்களுக்கு ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய ஒரு விழாவை போல ஆட்சியாளர் தங்களுக்கு ஆட்சிக்கு உட்பட்ட மக்களுக்கு நடத்துகின்ற ஒரு விழாவை போல இன்றைக்கு இந்த இந்து தமிழ் நாளிதழ் ஆசிரியர் குழு இன்றைக்கு வாசகர்களுக்காக இந்த உணர்வுபூர்வமான இந்த திருவிழாவை நடத்துகிறது. உடமான இந்த விழா அதனுடைய நோக்கத்தை அடைய நான் பார்த்துகிறேன். பத்திரிகைகளை நடத்துவார்கள் பல பேர்கள் நான் பார்த்திருக்கிறேன். பத்திரிகைகள் திரைப்பட நடிகர்களுடைய ரசிகர்களுக்காக வருகிறது. விளையாட்டில் வேட்கை கொண்ட அதனை விரும்பக்கூடியவர்களுக்காக பத்திரிகைகள் தமிழிலே வருகிறது. ஒரு பத்திரிகை வியாபாரிகளுக்கு செய்தியை கொடுக்கிறது. இன்னொரு பத்திரிகை அதே பத்திரிகையிலே அரசியல் தொண்டர்களுக்கான ஆர்வம் மிகுந்த செய்தியையும் அது அளிக்கிறது. இந்து வாசகர்களுக்கான செய்தியை அளிக்கிறது என்பதுதான் இந்துவுக்கு உள்ள பெருமை. எனவே இது ஏதோ வாசகர் திருவிழா என்பது நான் எழுதுகிறேன் நீ படி என்பது அல்ல. நீ சொல், நீ எதை படிக்க விரும்புகிறாயோ அதை நான் தருகிறேன் என்கின்ற அளவிற்கான ஒரு வாசகர் ஆசிரியர் குழுவுக்கான இணைப்பும் பிணைப்பும் நிரம்பி இருக்கிறது. விளைவு இங்கே விழாவாக அது வெளிவந்திருக்கிறது. உடமாக நான் வாழ்த்துகிறேன். இந்துவை பொறுத்த வரைக்கும் தமிழா இணைவோம் என்கின்ற இந்த வாசகம் இருக்கிறதெல்லாம் சொற்றடம், அதுதான் அதை அலங்கரிக்கிறது, உதவியை தொடங்குகிறது. எனவே தமிழா இணைவோம் என்கின்ற இந்த சொற்றடவை நான் ஒரு 10 நாட்களுக்கு முன்பாக அனுபவமாக நான் உணர்ந்தேன். நான் ஒரு 10 நாள் போன வாரத்தில் நான் பெங்களூரிலே ஒரு வார பயிற்சிக்காக நான் சென்றிருந்தேன். இந்திய அரசினுடைய உத்தரவு, தமிழக அரசினுடைய உத்தரவுக்கு ஏற்ப நான் அந்த பயிற்சிக்காக நான் சென்றிருக்கிறேன். ஏறக்குறைய 40 அலுவலர்கள் அங்கே இருக்கிறார்கள். இந்திய ஆட்சிப்படி அலுவலர்கள், அதை போல இந்திய காவல்படி அலுவலர்கள், அதை போல மத்திய அரசினுடைய செயலக அலுவலர்கள் என்றால் ஏறக்குறைய 40 அலுவலர்கள் இருக்கிறார்கள். அங்கே அந்த பயிற்சி தலைமைத்துவத்துக்கான பயிற்சி. அந்த பயிற்சியை தமிழ்நாட்டிலிருந்து கடந்து கொண்ட ஒரே நபர் அலுவலர் தான். நான் கடந்து அது ஒன்று சிறப்பான வாய்ப்பு அல்ல, நான் திருப்பினேன் கொடுத்தார்கள், வேறொன்றும் அல்ல. அந்த பயிற்சியிலே கடந்து கொண்ட பொழுது அவர்கள் ஆங்கிலத்திலே பேசுவார்கள். பேசிக்கொண்டே இருக்கிற பொழுது திடீரென இந்திக்கு சென்று விடுவார்கள். ஆங்கிலத்திலே பேசிக் கொண்டிருப்பவர்கள் திடீரென இந்திக்கு சொல்லியிருக்கிறார் சென்று விடுவார். அங்கே ஒரு பெண்மணி, அதை போல ஒரு ஆண் பேச்சாளர், அவர் பேசிக் கொண்டிருக்கிற பொழுது ஆங்கிலத்திலே பேசிக்கொண்டு இந்திக்கு சென்றார். இந்தியை எனக்கு தெரியவில்லை, நான் உங்கள் இந்தியை எனக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை என்று சொன்னேன். நான் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்தி தெரியாது. அந்த 40 பேர்களிடையே நான் ஒருவனுக்கு மட்டும்தான் இந்தி தெரியாது. ஆனாலும் நான் கேட்பேன், I not able to understand your Hindi. You can teach in English என்று நான் சொல்கிறேன். ஆங்கிலத்திலே தொடர்ந்து என்று நான் சொல்கிறேன். மீண்டும் மீண்டும் சொல்லிக் கொண்டிருந்த பொழுது இப்பொழுது ஒவ்வொரு நிகழ்விலேயும் நான் சொல்லிக் கொண்டிருப்பேன். அப்பொழுது அங்கே இருக்கக்கூடிய அலுவலர்கள் எல்லாம் என்னோடு விவாதத்திற்கு வருவார்கள். நீங்கள் ஏன் இந்தியை கற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்வார். நான் வரலாற்று காரணங்களை எல்லாம் எடுத்து சொல்வேன். அரசியலுக்கு அப்பாற்பட்டு இந்த நாட்டிலே தமிழ் மண்ணிலே 1960களினுடைய மத்தியிலே 65 நடைபெற்ற இந்தி போராட்டம், அதற்கு முன்பாக சுதந்திரம் இந்த தேசம் பெறுவதற்கு முன்பாக 1930களில் தமிழ் மண்ணிலே ஏற்பட்ட இந்திக்கு எதிரான போராட்டங்களை எல்லாம் நான் விளக்கி சொல்கிறேன். அப்பொழுது சொல்லுவார்கள், இந்தி தேசிய மொழிதானே, நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டியதுதானே சொல்லுங்கள். இட்ஸ் அ நேஷனல் லாங்குவேஜ், யூ ஷுட் லேர்ன் இட் என்று சொல்லுவார்கள். நான் சொல்கிறேன், ஐம் சாரி, இட்ஸ் நாட் நேஷனல் லாங்குவேஜ், இது தேசிய மொழி அல்ல, தமிழ்நாட்டினுடைய தேசிய மொழி. இந்த தேசிய மொழி இந்தி அலுவலக மொழி, அது இந்த நாட்டினுடைய ஆட்சி தளங்களிலே இருக்கக்கூடிய அலுவலக மொழி. எனவே அது தேசிய மொழி அல்ல, என்னுடைய தேசிய மொழி தமிழ் என்பேன், அதுதான் உண்மை. அப்படி என்று சொல்லுவேன். இப்படியாக சொல்லிக் கொண்டிருக்கிற பொழுது 4-5 அலுவலர்கள் எல்லாம் என்னோடு சேர்ந்து வருவார்கள். நான் சொல்லுவேன்,
உங்களுடைய அத்தனை விவாதங்களுக்கும் நான் பதில் சொல்வதற்கு தயாராக இருக்கிறேன் என்று நான் சொல்லுவேன் என்றபடி நான் சொன்ன பொழுது ஒருவர் வந்தார். நான் உங்களோடு இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் சரவணன் என்கிற தமிழ்நாட்டை சார்ந்த டெல்லியிலே பணியாற்றக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி. அது மதம் அல்ல, அது ஜாதி அல்ல, இந்த தமிழ் மொழி இணைக்கும் என்கின்ற மகத்தான தத்துவத்தை அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த நாளிதழ் மிகச்சிறந்த முறையில் தொடர்ந்து வெற்றி பெறும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. மூலமாக நான் வாழ்த்துகிறேன். ஒருவேளை நான் ஐஏஎஸ் அதிகாரியாக இல்லாமல் ஒரு பத்திரிகை ஆசிரியராக நான் இருந்தால் எந்த செய்திகளை நான் இந்த சமூகத்திற்கு கொடுக்க நான் எண்ணியிருப்போம்,